वेलकम टू ऑलवेज बी हैप्पी यूट्यूब चैनल ऑफ कोचिट्टिपाळयम। तो நீங்க பார்த்திருக்கிற போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் போனது நாம வந்து பாத்தீங்கன்னா வெடி காலையில கிளம்பணும் கொஞ்சம் லேட்டா இருக்கல கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருந்தது நம்ம போட்டோவை பாத்தீங்கன்னா தெரியும் யானை வழியில எல்லாம் ஃபாரஸ்ட் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து அப்படியே போனோம் கொஞ்சம் திப்பார்ஸ்ட் வழியா போனோம் சரி அங்க கொஞ்சம் போய் திப்பார்ஸ் தாண்டி கொஞ்சம் விடுந்து விடுந்தா கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காடுகள் கொஞ்சம் வெளிச்சம் வரும் கொஞ்சம் பயம் போயிடுச்சு சோ இப்ப பாக்குற போட்டோ பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒக்கனைக்கல் என்ட்ரன்ஸ்ல வந்து அங்கிருந்து வர்ற தண்ணிங்க இப்போ நீங்க பாக்குற போட்டோ பாத்தீங்கன்னா இது வந்து மெயின் பால்ஸ்ல இருந்து வர அவுட்டர் சைடு இது சோ நாங்க வந்து ஒக்கனைக்கல் பேக் சைடு போனோம் பேக் சைடுல இருந்து தான் அந்த ஒக்கனைக்கல் உள்ள நுழையறப்ப நீங்க பாக்குற போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ்ல இருந்து வர ரிவர்ல வர தண்ணி தான் அந்த போட்டோலாம் நானும் நம்ம நண்பன் அருளும் போனோம் பைக்ல தான் போனோம் சோ பைக்ல இத பாருங்க பாத்தீங்கன்னா மெயின் அருவி ஒக்கனைக்கல் அப்படியே பயங்கர இதா இருக்கும் அப்படியே நீங்க போய் பார்க்காதவங்க போய் கண்டிப்பா போய் பாருங்க அப்படியே அது ஒரு புது அனுபவமா இருக்கும் ஒரு எப்படி சொல்றது நம்ம ஊர்ல இப்படி ஒரு அருவியில இருக்க ஒக்கனைக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு வெளிநாட்டுல தான் பாத்தீங்கன்னா பயங்கர அருவியெல்லாம் கட்டுவாங்க நம்ம ஊர்லயும் தமிழ்நாட்டிலயுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஒக்கனைக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இப்படி இருக்கும்னு நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க இது ஒன்றும் ஒரு புது இடம் இல்லை உங்களுக்கு இன்னும் போகாதவங்க கண்டிப்பா போங்க ஃபேமிலியோடையும் போகலாம் நண்பர்களோடையும் போகலாம் ஃபேமிலியோட போனீங்கனாலும் அங்கே வந்து ஒக்கனைக்கல் வந்து என்ன பிள்ளைகள் அந்த சமயத்தில் நாங்கள் போனோம் எங்களோட லக்கு வந்து உள்ள விடல ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்கனால இப்போ பார்க்கறது கோயில் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் போகிற வழியில் சரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க ஆற்று என்ன அருமையான ஒரு இது பார்த்தீங்களா பர்சில் ஒரு ஃபேமிலி அப்படியே போகிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவங்கெல்லாம் பயம் இல்லாமல் இப்படி பர்சில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்களுக்கு வந்து தண்ணி ஃப்ளோவிங் ஜாஸ்தியாக இருக்கனால எங்கள் உள்ளே விடல ஸோ நாங்கள் வந்து அவுட்டரில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி திருப்பி வந்து வீடு வந்து சேரணும்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து சேருவோம் சேஃப்டியாக நான் காலையில் போகிறப்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு விடிகாலையில் போகிறப்ப சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் பஸ் ட்ராவல் ஏதாவது பிடிச்சிட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு வரலாம் ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா ஃபோட்டோ எடுத்ததுனால தான் ஃபோட்டோ போடுறோம் ஸோ அதனால் வீடியோ இல்லை ஓகே சரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு புதுசாக நாங்கள் ஒரு இடம் போயிருக்கிறோம் அந்த இடம் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்